காலம் நான்காம் வாரம் ஞாயிறு. இன்றைய இறை சிந்தனை. மனமாற்றம். மனமாற்றம் என்பது இறைவனின் அளவற்ற இரக்கத்தையும் எல்லையில்லா அன்பையும் உணர்ந்து நம்பிக்கையோடு இறைவனிடம் திரும்பி அவருடன் அன்புறவு கொள்வதாகும். குற்ற உணர்வு. குற்ற உணர்வு என்பது இறைவனின் அளவற்ற இரக்கத்தையும் அன்பையும் உணர மறுக்கும் நிலையாகும். இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறிய ஓமையில் வரும் இளைய மகன் தன் தந்தைக்கு எதிராக இழைத்த தவற்றை எண்ணி மனம் வருந்தி மீண்டும் தந்தையிடம் வருகிறான். தந்தை அவனுக்கு மீண்டும் மகனுக்குரிய மாண்பையும் மதிப்பையும் தருகிறார். ஆனால் மூத்த மகனோ தந்தையின் அளவற்ற இரக்கத்தையும் அன்பையும் உணர மறுக்கிறார். எனவே தந்தையோடு இருந்தும் அவரை விட்டு விலகி வாழ்கிறார். இவ்வோமையில் வரும் தந்தையோ தன் இரண்டு மகன்களையும் உள்ளவாறு ஏற்று அவர்கள் மனம் மாறிட வாய்ப்புகளை அளிக்கிறார். இளைய மகன் பாவம் செய்தாலும் தான் செய்த தவற்றை ஏற்று மன்னிப்பு கேட்கும் மனத்தாழ்ச்சி கொண்டிருந்தான். ஆனால் மூத்த மகனோ ஆணவத்தால் தந்தையின் அன்பை உதாசீனப்படுத்தினான். இத்தவக்காலத்தில் நமது உண்மை இயல்பை ஏற்று மனமாற்றம் பெற்று இறைவனின் பிள்ளைகளாக வாழ முற்படுவோம்.